உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மெயில் எல்லாம் விட முடியாது, கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது மேடம், நான் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இந்தாங்க ஆர்டர் காப்பி. கான்ஸ்டபிள், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். ஆனந்தியா, மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்றும் இல்லையே. உன்னை ஜாமீன்ல வெளியெடுக்க வக்கீல ஏற்பாடு பண்ணது இவங்க தான். தேங்க்ஸ் அத்த. எனக்கு எதுக்கு மாப்பிள்ள தேங்க்ஸ் எல்லாம், இது என்னோட கடமை. இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு கிளம்புங்க. மேடம், இது ஃபேமிலி மேட்டர், குடும்பத்துக்குள்ள பேசி நாங்க சுமூகமா பேசிக்கிறோம். எஃப்ஐஆர்லாம் போட வேணாம் மேடம். விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வருவாரு. சொசைட்டில ஸ்டேட்டஸ் உள்ள பர்சன் எங்கேயும் தப்பிச்செல்லாம் பேர மாட்டார் மேடம். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட பேசி பைசல் பண்ணிக்கங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனா இவரை தூக்கி உள்ள வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. கூட்டு போங்க. வாங்க மாப்பிள்ள, போலாம். வா. ரொம்ப தேங்க்ஸ் லாயர் சார். ஓகே மேடம், அப்ப நான் கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். வரேன் மேடம். தேங்க் யூ. பெரிய மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் நீங்களும் எனக்கு என் மாப்பிள்ள மாதிரி தான். அந்த பாசத்தினால தான் ரியாவை கூட்டிக்கிட்டு உங்களை ஜாமீன்ல எடுக்க வந்தோம். ஆனா இந்த விஷயம் சம்பந்திக்கோ மத்தவங்களுக்கோ கொஞ்சம் கூட தெரியவே கூடாது. தெரிஞ்சா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். ஆமா மாமா, தயவு செஞ்சு ஜாமீன் எடுக்க நாங்க ஹெல்ப் பண்ணதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். என்ன ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்த மீனாட்சிய நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் மாப்பிள்ள, மீனாட்சி மேல கோவப்படாதீங்க. மீனாட்சிக்கு போலீஸ்க்கு போகணுங்கிற எண்ணமே கிடையாது மாப்பிள்ள. சின்ன மாப்பிள்ள கார்த்திக் தான் அவளை தூண்டி விட்டு இந்த காரியத்தை பண்ண வச்சாரு. எதுக்காக அப்படி பண்ணாரு? மீனாட்சி மேல உள்ள அக்கறை பாசத்திலையா? இல்ல மாப்பிள, சொத்து மேல உள்ள அக்கறையில மீனாட்சிய தூண்டி விட்டுருக்காரு. சின்ன மாப்பிள்ள கார்த்திக்க பொறுத்த வரைக்கும் சொத்து மட்டும்தான் உயிர் மூச்சு. உங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த சொத்தையும் அவர் ஒருத்தரே அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு எப்படா வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருந்தாரு. நீங்க ரியாவை கூட்டிட்டு வந்ததும் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ரியா விஷயத்தை வச்சு உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா. அப்புறம் கார்த்திக் தான் உங்க வீட்டு மகாராஜா, சொத்து மொத்தத்துக்கும் அவர் தான் அதிபதி. இதுதான் கார்த்திக் மாப்பிள்ளையோட திட்டம். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் மாப்பிள்ள. இருந்தாலும் நான் எதையும் வெளியில சொல்லிக்கல. இப்ப கூட உங்க பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா கார்த்திக் அந்த தீபா பேச்ச கேட்டு அவரோட மாமனார் குடும்பத்தையே வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் யார் கேக்குறது? நாங்க ரிசார்ட் வாங்கின விஷயத்துல உங்க தம்பி அருண் பேர்ல வீட்டுல கெட்ட பேரை உண்டாக்கி விட்டுட்டாரு. இப்ப நீங்க உங்களுக்கும் அருணுக்கும் கெட்ட பேரை உண்டாக்கி ரெண்டு பேரையும் வெளியில துரத்து பாக்குறாரு. ஆமா மாப்பிள, ஏமாந்துடாதீங்க, சூதானமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் சொத்துல இருந்து உங்களுக்கு ஒத்த ரூபா கூட கிடைக்காம போயிடும். சரிங்க மாப்பிள, நானும் ஐஸ்வர்யாவும் முன்னாடி போறோம். நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி வாங்க. நீ வா ஐஸ்வர்யா. எப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன தூக்கி உள்ள வச்சீங்களோ அப்பவே உங்களுக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் என்ன கூட்டிட்டு போகும்போது நீங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களோ
இனிமே இந்த வீட்டுக்கும் ஆளுங்களுக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டேய் ஆனந்த், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல? இனிமே நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பண்ண தப்பு என்னங்கிறது உனக்கு புரியவே இல்லையா? திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. அது ஏன் கிட்ட நடக்காது. இங்க நாங்க யாரும் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணல. அப்ப நான் தானே சொல்றீங்களா? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? பாத்தியா ஆனந்த், எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு. உன்னை போலீஸ் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இப்படிதான் நான் ஏதோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி பேசுறாங்க. அம்மா, உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லம்மா, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதும் கொலைதான். போதும், நிறுத்துங்கப்பா. இனிமே உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. இனிமே எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல சொத்த பிரிங்க. அப்படி போடு. ஆனந்த், ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன ஆச்சு? நானா எதுவும் பேசல. நீங்க எல்லாரும் தான் என்ன பேச வைக்கிறீங்க. போலீஸ் வந்து என்ன கூட்டிட்டு போகும்போது யாரும் எதுவும் பேசவே இல்ல. வேடிக்கை பார்த்துதானே நின்னுட்டு இருந்தீங்க. அப்பனா உங்களுக்கு நான் வேண்டாம் தானே அர்த்தம்? அப்போ எனக்கும் நீங்க யாரும் வேண்டாம். இனிமே எதையும் ஒட்ட வைக்க முடியாது. சொத்த பிரிச்சு தனியா போடுறதுதான் சரி. சொத்த பிரிச்சு என் பங்க கொடுங்க. எதை நினைச்சு பத்த வச்சேனோ அது கரெக்டா பத்திக்குச்சு. டேய் ஆனந்த், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு சேர வேண்டிய சொத்த பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறேன். இதுல என்ன தப்பு இருக்க? நான் இந்த வீட்டு வாரிசு தானே, எனக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு தானே. இந்த குடும்பம் எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்றது அம்மாவோட ஆசை. அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க. சும்மா சொத்தை பிரிச்சு கூடலாம் கேட்டுட்டே இருக்காத. இங்க பாரு கார்த்திக், நீ தேவையில்லாம பேசாத. நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட உரிமையே கிடையாது. மா, நாளைக்கு காலையில என் சைட்ல இருந்து லாயர் வருவாரு. என்னோட பங்க எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. இல்ல நம்ம வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன். கோர்ட்டுக்கு போய் சொத்தை பிரிக்க தான் செய்வேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.